வணக்கம். மை செல்ஃப் ஜிஜி மாரியோ. நான் வந்து மலையாளி, ஆனாலும் எனக்கு வந்து தமிழ் மொழி ரொம்ப நல்லா பிடிக்கும். ஏன்னா அது வந்து பொலிட்டிக்கல் லாங்குவேஜ். அதோடு அதிகமாக எனக்கு வந்து தமிழ் மக்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்தாரே வரவேற்கும் தமிழகம், வந்தாரே வளவைக்கும் தமிழர் இல்லையா? ஓகே, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சில டைமில் வந்து சில சூழ்நிலையில் வந்து நம்ம கடவுள்கிட்ட கேட்பாங்க, ஏன் கடவுளே இவ்வளோ சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு நம்ம கேட்பாங்க இல்லையா? ஆனால் மற்றவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறாங்க, பங்களா உண்டு, நிறைய கார் உண்டு, நிறைய வசதி எல்லாம் இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு இல்லையா? ஆனால் நானும் நிறைய நிறைய தடவை கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், ஆன்சரும் கிடைக்கிறது இல்லை. ஏன் அப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சில சில துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கடவுள் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கூட பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு தான். ஒரு பெர்ஃபெக்ட் பொசிஷன், ஒரு பெர்ஃபெக்ட் அல்ல ஒரு பெட்டர் ஃபேமிலி, ஒரு பெட்டர் பொசிஷன், ஒரு பெட்டர் லைஃப் பார்ட்னர் ஒக்க கிடைக்கிறதுக்கு தான் சில டைம்ல வந்து சில சோதனைகள் கடவுள் நம்மளுக்கு தரது. எல்லா வாழ்விலையும் வந்து பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வு கிடையாது, வாழ்க்கை இல்லை. அப்ப வந்து வாழ்வில் பிரச்சனைகளை நம்ம எதிர்பார்க்க தான் வேணும். அப்போ சில சில சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் நம்ம தாண்டிக்கிட்டே போகும்போது வந்து நம்மளால் வெற்றி அடைய முடியும். சோதனைகள் தாண்டாதவர் யாரும் இந்த உலகத்துல இல்லை. எந்த மனிதனை நீங்கள் எடுத்து பாருங்க, எதை வெற்றி அடைஞ்சுறங்க, எல்லாருமே வந்து சோதனைகள் கஷ்டங்களை எல்லாம் தாண்டி போகிறவங்க தான். எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஜாஸ்தி சோதனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வெற்றி நம்ம கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். அது நம்புங்க, நிஜமான ஒரு ஒரு ஃபேக்ட், நிஜமான ஒரு ஒரு சத்தியம், அது ஒரு ஃபேக்ட்டுங்க, அது நம்புங்க. அது ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு அழகான ஒரு கதை இப்போ வந்து ஞாபகம் வருது. என்னன்னா, ஒரு காட்டில் காட்டுக்குள்ளாடியாக வந்து ஒரு சிற்பி நடந்துகிட்டே போகிறாங்க. அப்போ சிற்பிக்கு வந்து எதோ பார்த்தாலும், ஒரு மரத்தை பார்த்தாலும், ஒரு கல்லை பார்த்தாலும் வந்து அதில் ஒரு சிலை தான் அந்த மனதில் வரும், சிலை கொத்தணும் அந்த எண்ணம் தான் மனதில் வரும். அப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது பெரிய ரெண்டு கல் பார்த்தாங்க. அந்த கல் பார்த்த போது நல்ல ஒரு சிலை அந்த மனதில் வந்துச்சு. அப்போ சிற்பி போயிட்டு அந்த முதல் பார்த்த கல்லை போயிட்டு ஒரு சிலையை கொத்த ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொத்த ஆரம்பிச்ச உடனே அந்த கல் வந்து ரொம்ப அழுதுட்டு சொன்னாங்க, சிற்பி என்னால் தாங்க முடியல, ரொம்ப வலிக்குது, என்ன வெறுதை விட்டுடுங்களே அப்படின்னு. அப்போ சிற்பி சொல்லிச்சு, நான் வந்து பெரிய ஒரு சிற்பி, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிலை கொத்த முடியும், உன்னால் இந்த உலகம் பூரா வணங்குற அளவுக்கு நான் ஒரு கடவுள் சிற்பமாக கொத்தி நான் வைக்கிறேன் அப்படின்னு. இந்த சின்ன சின்ன வலி நீங்க தாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த கல் சொல்லிச்சு, இல்ல சிற்பி என்னால தாங்க முடியல, என்னை விட்டுருங்களே, நான் இப்படியே சந்தோஷமா இருக்கிறேன், இப்படியே நான் வாழ்ந்து போய்க்கிறேன், என்னை விட்டுருங்களே அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. அப்போ வந்து சிற்பிக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, ரொம்ப சங்கடமாச்சு. சிற்பி வந்து அந்த சிலை கல்லுன்னு அந்த கல்லை விட்டுட்டு அப்புறம் பக்கத்துல வேறொரு கல் பார்த்தோம் இல்லையா, அந்த கல் கிட்ட போய் சிலையை கொத்த ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் தூரம் கொஞ்சம் டைம் இப்படியே சிலையை கொத்த ஆரம்பிச்சு கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு சத்தும் அந்த கல்லுமே காணும். அப்போ அந்த சிற்பி நினைச்சாங்க, ஐயோ இந்த கல்லுக்கு உயிரே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லு கிட்ட போயிட்டு, என்ன உனக்கு வலிக்கலையா, நீ உயிரோடு இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த கல் சொல்லிச்சு, எனக்கு வலிக்கிறதுங்க, இல்லை தாங்க முடியாது, ஆனாலும் வந்து நான் தாங்கிக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் தூரம் தானே, கொஞ்சம் டைம் தானே, என்னால் நான் தாங்கிக்கிறேன், நீ வந்து பெரிய சிற்பி என்ன எனக்கு தெரியும், அந்த கல்லு கூட அந்த கல்லுக்கிட்ட அந்த நீங்கள் பேசுகிற வார்த்தை நான் என்னோட செவியில் விழுந்தது, அதனால நான் இந்த விஷயம் இந்த வழியில் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த சிற்பிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே நல்ல ஒரு அழகான கடவுள் மாதிரியுள்ள ஒரு நல்ல பெரிய ஒரு சிலையை உருவம் பண்ணி அப்படியே சிற்பி போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிஞ்ச அப்புறம் அந்த அந்த வழியாக கொஞ்சம் சில மனிதர்கள் கடந்து வந்தாங்க. அந்த அப்படியே போயிட்டு இருக்கும்போது
ஒரு காட்டுக்குள்ளாடி அந்த அழுக்கால ஒரு நல்ல கடவுள் மாதிரி இருக்கிற அந்த உருவம் ஒரு சிலையை வந்து கிடக்குது அந்த அப்படியே இருக்கிறது பார்த்த போது அவங்களுக்கு கஷ்டமா போயிச்சு. அந்த மந்திரம் என்ன செஞ்ச தெரியுமா, கிளீன் பண்ணி அழகாக்கி அந்த ஒரு பேஸ்மெண்ட் போட்டு அதுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு நல்லா நீட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் மீண்டும் சில ஆளுங்கள் மனிதர்கள் வந்தாங்க, வந்து போயிட்டே இருந்தாங்க. அப்போ கடவுள் மாதிரி இருக்கிற அந்த சிலையை பார்த்துட்டு வணங்க ஆரம்பிச்சாங்க, ஜபம் பண்ண ஆரம்பிச்சாங்க, நேர்ச்சையாக அந்த தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே இரு லைஃப்ல அப்படியே வாழ்க போறா அப்படியே போயிட்டே இருந்தாங்க. அப்ப நேர்ச்சையாக அவங்க தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, அந்த தேங்காய் எங்கே உடைச்சேன்னு தெரியுமா, முத முதலையா அந்த முதல்ல அந்த கல் சொல்லிச்சு இல்லையா, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னை விரதம் விட்டுடுங்களே, என்னால தாங்கிக்க முடியாது, இந்த வலி தாங்கிக்க முடியாது, நான் இப்படியே இருந்துக்கிறேன், இப்படியே நான் வாழ்ந்துக்கிறேன், நான் இப்படியே ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா. அந்த கல் மேதா இந்த வாழ்க்கை பூரா மனிதருக்கு போகும்போது ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நேர்ச்சையாக அந்த தேங்காய் உடைச்சிட்டே இருந்தாங்க. காலம் பூரா தேங்காய் உடைக்கும் போது காலம் பூரா அந்த கல்லுக்கு தான் அந்த அவ்வளோ வலி தாங்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனை எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு இந்த வலி கிடையாது, நான் இந்த வலி தாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லுக்கு தான் வாழ்க்க போகிற மனித கடவுள் மாதிரியா ஒரு உருவத்தை பண்ணி வச்சது மனிதர்களோட எல்லா ஒரு பெரிய ஒரு பிரசம்சா ஒரு ஆராதனை கடிச்சுட்டே இருந்தது வாழ்க்கை போறேன். இதை நான் சொல்ல வரேங்க. சில சில துன்பங்கள் தூய்மைகள் கஷ்டங்கள் எல்லாரும் சோதனைகள் எல்லாம் நம்மளால தாங்கிக்க முடிஞ்சிருந்தா முடியும்னா நம்மளுக்காக பெரிய பெரிய வெற்றி எல்லாம் பின்னாடி வந்துட்டே இருக்கோங்க. என்னால இது தாங்கிக்க முடியாது, கடவுள்கிட்ட சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் வாழ்க்கையில, வாழ்க்கைன்னு பிரச்சனைகள் இருக்கக்கூடியதான் வாழ்க்கை. அப்ப நம்ம கடவுள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, கடவுளே எனக்கு பிரச்சனைகள் தராதீர்கள் என்றல்ல கேட்க வேண்டியது. கடவுள்கிட்ட சொல்ல வேண்டியது நம்ம வேற ஒரு விஷயம் உண்டு, பிரச்சனைகள் இல்ல சிலுவைகள் தரக்கூடாதீங்க தராதீங்க என்றதில்ல, சிலுவைகள் சுமக்கிறதுக்குள்ள அந்த வல்லமையான தோல் தாருங்கள் என்று மட்டும்தான் என்றுதான் கடவுள்கிட்ட கேட்கணும். அங்குதான் அங்க அற்புதமான நிகழ்ச்சி நம்மளால பார்க்க முடியும். நிஜம் நான் சொல்றேன், கடவுள்கிட்ட அப்படியே நீங்க வேண்டு பாருங்க, கடவுள்கிட்ட ஜபம் பண்ணி பாருங்க, எனக்கு அந்த சீவகம் தராதீங்க என்றில்ல, சீவகம் சுமைக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள வல்லமை உள்ள ஒரு தோல் தருங்கள் அப்படின்னு கேட்டு பாருங்க, அப்படி நீங்க ஜபம் பண்ணி தருங்க, அற்புதமான நிகழ்ச்சி உங்களை தேடி வருவாங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கு வாராகட்டும். நாங்க வந்து கேரளாவில ஒரு 4 ரெசிடென்சியல் ஒரு ரிட்ரீட் பண்றாங்க. அது வந்து அந்த ரெட்ரீட்டோட பேர் வந்து ஃபிலோகாலியா. இந்த அடுத்த மாதத்திலே வந்து நாங்கள் பண்ணுறது மே 16th வந்து நியர் கொச்சின் ஏர்போர்ட்டில் தான் பண்ணுறாங்க. அது வந்து ஆங்கிலேய மொழி இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு அட்டன் பண்ணுறோம்னு ஒரு ஆசை இருந்தால் நீங்கள் கால் பண்ண வேண்டியதை இந்த நம்பரில் தான், 9400455233. இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு யூனிக் ஒரு ரிட்ரீட், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இல்லை உங்களை எல்லாவரையும் நான் வந்து இன்வைட் பண்றோம். தேங்க்யூ சோ மச். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்குமாறாக.